ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெபா வெப்கம் சேனல். ஹை பிளட் ப்ரெஷர் உள்ளவங்க யோகா எக்ஸசைஸ் டெய்லி பண்ணிங்கன்னா உங்களுடைய பிபி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து குறையும். அட்லீஸ்ட் ஹை பிபி ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குன்னா உங்களுடைய பிபி நல்லா கண்ட்ரோலாக இருக்கும். நீங்கள் யோகா டெய்லி ரெகுலராக பண்ணிங்கன்னா. ஸோ டெய்லி வந்து யோகா பண்ணும்போது என்னென்ன யோகா, அதாவது என்னென்ன ஆசனங்கள் நீங்கள் வந்து பண்ணுனா ஹை பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். முக்கியமாக தேர் ஆர் 5 யோகா ஆசனாஸ், 5 முக்கியமான யோகா ஆசனங்கள் இருக்குது நம்ம பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் என்டர் இன் டு த வீடியோ. ஃபஸ்ட்டு யோகா ஆசனா டு கண்ட்ரோல் பிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா உத்தனாசனா, அதாவது வந்து ஸ்டாண்டிங் ஃபார்வர்ட் பெண்டு போஸ். தமிழில் வந்து சொல்லும்போது முன்னோக்கி வளைந்து நிற்கும் போஸ். இது வந்து பண்ணிங்கன்னா ரெகுலராக பண்ணும்போது உங்களுடைய பிபி வந்து கண்ட்ரோலுக்கு வரும். நம்பர் 2 வந்து விபரீத கரணி, அதாவது வந்து கால்களை மேலே உயர்த்தும் போஸ், அதாவது லெக்ஸ் அப் த வால் போஸ். இந்த ஆசனம் பண்ணும்போது நமக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் ஆகும். நம்பர் 3 யோகாசனா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோமுக சுவாசனா, அதாவது டவுன்வேர்ட் ஃபேஸிங் டாக் போஸ். இந்த ஆசனம் பண்ணும்போது, அதாவது வந்து கீழ் நோக்கிய நாய் போஸ்ன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இதை. இந்த ஆசனம் பண்ணாலும் நம்மளுடைய பிபி வந்து கண்ட்ரோல் ஆகும். நம்பர் 4 பஷ்சிமொட்டானாசனா, அதாவது சீட்டட் ஃபார்வர்ட் பெண்ட் போஸ். தமிழில் வந்து சொல்லணும்னா உட்கார்ந்த முன்னோக்கி வளைந்த போஸ், அதாவது நம்ம உட்கார்ந்துருந்து ஃப்ரண்ட்டில் வந்து பெண்ட் பண்ணுற போஸுக்கு பேர் வந்து பஷ்சிமொட்டானாசனா. இது பண்ணாலும் நமக்கு வந்து பிபி கண்ட்ரோல் ஆகும். 5th யோகா பொசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யோகாசனா என்னென்னு பார்த்தீங்கன்னா சேது பந்தாசனா, அதாவது பிரிட்ஜி போஸ். நம்ம தமிழில் சொல்லணும்னா பாலம் போஸ், அதாவது பிரிட்ஜினா வந்து நமக்கு பாலம் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த போஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பிரிட்ஜி மாதிரி நம்ம உடம்பு வர்றதுனால இதுக்கு சேது பந்தாசனம், அதாவது பிரிட்ஜி போஸ்ன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த 5 ஆசனங்கள் நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணும்போது எப்பேற்பட்ட ஹை பிபி இருந்தாலும் நாளடைவில் ரெகுலராக பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிபி கண்ட்ரோலுக்கு வரும். இப்போ நான் சொன்ன இந்த 5 ஆசனங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணணும். ஸோ இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணினா இன்னுமே வந்து, அதாவது ஆடட் அட்வான்டேஜ்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ இந்த யோகாசனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா தெரிஞ்சிருந்தால் பண்ணணும். இல்லை உங்களுக்கு சரியாக தெரியாத யோகா பற்றி எந்த ஐடியாவும் இல்லைன்னா ஒரு 5 மந்த்ஸ் நீங்கள் ஒரு யோகா கிளாஸ் போகலாம். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒன்ஸ் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வீட்டிலருந்தே இந்த யோகா ப்ராக்டிசஸை வந்து டெய்லி ரெகுலராக பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து யோகா கிளாஸ் போகணுன்னு கிடையாது. ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில் மட்டும் ஒரு 5 மந்த்ஸ் நீங்கள் போயிட்டு வந்துட்டிங்கன்னா தென் யூ கேன் ப்ராக்டிஸ் இன் த ஹவுஸ் இட் செல்ஃப் கண்டினியூஸ்லி. எல்லாவற்றுக்கும் மேலே நாம் வந்து எல்லா வீடியோவிலையும் சொல்கிற மாதிரி தான், நம்ம நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் என்ன ஹோம் ரெமெடிஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூக்கும் இன்க்ளூடிங் ஹை பிபி உங்களுடைய மருத்துவரை அணுகி அவர் சொல்கிற ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் தவறாமல் எடுத்துக்கிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் ஃபுட்டு விளாக்ஸ் எல்லாமே வந்து உங்கள் இமீடியட்டாக உங்கள் ஸ்க்ரீனில் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.